இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு மிஸ்கின் அவர்கள். மாலை வணக்கம். இந்த படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து மக்களால் பாராட்டப்படுது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கு நான் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு நாளாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் திருச்சியை பற்றி சொல்ல தேவையில்லை, ஒரு நல்ல படம்னா நிச்சயமாக பெருசாக என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த இந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பட்டிஸ். எனக்கு இங்கே வந்து ஃபுல் பேக்கெட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோ நடித்து விஷாலன்ட்டு சொல்லும்போது வந்து இந்த படத்தை எந்த காரணம் கொண்டு விஷாலே தெரியக்கூடாது, ஒரு டேரக்டர் படமாக இருக்கணும்னு என்கிட்ட ரொம்ப கட்டாயமாக சொன்னான் என் தம்பி. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இந்த ஆறு பாட்டு வைக்கிறது, இந்த காமெடி ட்ராக் வைக்கிறது, இதெல்லாம் வைக்கவே கூடாது, ஆடியன்ஸுக்கு முழுக்க முழுக்க ஒரு சின்சியரான ஒரு த்ரில்லர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். அந்த சுதந்திரத்தினால தான் இந்த படம் வந்து இப்படி நல்லாயிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்சிஷன், இது தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான டிரான்சிஷன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. செகண்ட் ஹாஃப் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த பர்டிகுலர் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து ஒரு 27 days வந்து வி ஹவ் ஷார்ட் இன் பிச்சாவரம், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும். நீங்கள் பாருங்கள். நாங்கள் ஏன் அதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம்னு கேட்டால், மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பெக்டக்கலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல் கொடுக்கணுங்கிறக்காக கஷ்டப்படுறோம். இதை வந்து சில பேர் வந்து இதை வந்து அவங்க அந்த அப்லோட் பண்ணுறது, அதை திருட்டு விசிடி பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப தரக்குறைவான ஒரு திருட்டுத்தனமான செயல். இதை எந்த காரணத்தை கொண்டோ நம்ம வந்து நம்ம அனுமதிக்க கூடாது. ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது 1000 பேர் வேலை செய்யற ஒரு திரைப்படம். நாங்க வந்து கிட்டத்தட்ட 1 year இந்த படத்தை நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். 6 months நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுத யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த 6 months இது வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம இந்த திரைப்படத்தை நீங்க திரையில பாக்குற மாதிரி ஒரு எந்த ஒரு சேனல்லையும் உங்களுக்கு ஒரு சின்ன டிவிலையோ இல்ல ஒரு சின்ன மானிட்டர்லயோ நீங்க படத்தை பார்க்கவே முடியாது. அதனால்தான் இது திரைப்படம். ஆக்சுவலி அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் கடவுளும் திரைச்சிலையும் தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் டு சீ தட் யூ ஆல் ரியலி என்ஜாயிங். செகண்ட் ஹாஃப் பாருங்க, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பிடிச்சா மட்டும் நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் உங்கள் உறவினர்கிட்ட போய் சொல்லுங்க, அந்த படத்தை பற்றி நல்ல படம் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் நான் எப்படி சொல்லணும், உங்கள் கால்களை தொட்டு நான் வணங்கிக் கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். Thank you very much.